வெல்கம் யூ கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூஇ ஸ்மாக்டவுன் ஹியர் கம்ஸ் த பெயினோட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அட்டாக் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்டாக் பார்த்தேன் அப்படின்னு. ஸோ இந்த ரைட்டில் நோத்தி எக்ஸ் கொடுத்தீங்கன்னா குவிக் அட்டாக்கு, சும்மா அடிச்சினாலும் குவிக் அட்டாக் தான். இதே பவர் அட்டாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே நோத்தி அடிக்கிறோம், வேறுங்க மேலே நோத்தி அடிச்சிங்கன்னா இது பவர் அட்டாக், கீழே வந்துடுவோம். எல்லாத்துக்குமே அப்படி கிடையாது சொல்கிறேன், ஆனால் இதே கீழே நோத்தி அடிச்சினாலும் பவர் அட்டாக் தான். ஸோ இதுதான் வந்துட்டு சைட் எக்ஸு, லெஃப்ட் எக்ஸு, அப்புறம் மேல் எக்ஸு, கீழே எக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் குவிக் அட்டாக்ஸ், பவர் அட்டாக்ஸ் அந்த மாதிரி. இப்போ அடுத்து ரன்னிங் அட்டாக் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கோணம் தான் வந்துட்டு ஓடுறது. ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன், முக்கோணம் தான் வந்துட்டு ஓடுறது. இப்போ நீங்கள் முக்கோணம் கொடுத்து எக்ஸு கொடுத்தீங்கன்னா ஓடி போய் அடிப்பான். எக்ஸ் வந்துட்டு அடிக்கிறது, முக்கோணம் இப்படி ஓடுறது. ஸோ அவன் ஆப்போனண்ட்டை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு முக்கோணம் கொடுத்து அவன் கிட்ட போனால் எக்ஸு கொடுத்தீங்கன்னா இப்படி அடிப்பான். அதுவே நீங்கள் வந்துட்டு சைடில் நோக்கி சைடு அட்டாக் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இப்போ முக்கோணம் கொடுத்து சைடு அட்டாக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவான். அப்படியே நீங்கள் தலைக்கிட்ட போனீங்கன்னா ஸ்பியர் அந்த மாதிரி கேட்கும். உடனே இந்த L1 இது கொடுத்துடணும். அந்த ஸ்மாக்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கிராப்பில் அட்டாக்ஸ் வந்துட்டு கிராப்பில் அட்டாக்ஸ் அப்புறம் சாதா அட்டாக்ஸ் அது மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ அட்டாக்ஸ்லாம் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு பெர்க்கு நார்மல் ஸ்பியர் அது எப்படி போடுறதுன்னா ஒன்றும் இல்லை, இங்கே வருங்க. இப்போ வந்து நார்மல் ஸ்மாக்கே வந்துட்டு எப்படி போடுறதுன்னு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அனலாக் இருக்குல்ல, இந்த அனலாக் வந்து இங்கே நீங்கள் இப்படி கிராஸாக இருக்கணும், கிராஸாக இழுத்து எக்ஸ் கொடுக்கணும். அப்படி போட்டிங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிக் விடுவோம். இங்கே பாருங்கள், இப்படி கிராஸாக கீழே இழுக்கக்கூடாது, சைடில் இழுக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் கரெக்டாக இப்படி கிராஸாக இழுக்கணும். இப்படி கிராஸாக இழுத்து இங்கே எக்ஸ் போட்டிங்கன்னா இங்களேன் இப்படி ஒரு உதவ விடுவோம். ஸோ எல்லா பிளேயர்ஸுமே இந்த கிக்கு கன்ஃபார்மாக இருக்கும். இங்கே கிரியேட் பண்ண பிளேயர்ஸ் தவிர சொல்கிறேன், எல்லா ஆல்ரெடி கிரியேட்டட் பிளேயர்ஸுக்குமே இந்த கிக் இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் கிராஸாக அழுத்தும் போது இப்படி அடிக்கிறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு அது டக்குன்னு வரல, பழக்கத்துக்கு வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு பட்டன் இருக்குது பாருங்கள், ஆக்சுவலாக அது நீங்கள் மேலே நவுத்துறதும் இந்த பட்டன் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். இந்த அனலாகும் இந்த நாலு பட்டன் எல்லாமே ஒன்று தான், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பட்டன் லெஃப்ட்டு கீழே, லெஃப்ட்டும் டவுன் பட்டன் ரெண்டுத்தையும் சேர்த்து அப்புறம் எக்ஸு கொடுத்தீங்கன்னா அதுவும் அப்படி தான் பண்ணோம். இருங்க இங்கே வருங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்து அப்படி பண்ணோம். இருங்க வெந்திரிச்சோன்னு இருங்க, இங்கே வருங்க. இது பூஜா ஹிஸ்டிக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா பட்டன்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. என்னோடய பழசு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது, அது வீடியோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுக்கல. பழசில் வந்துன்னா அசால்ட்டாக வரும், ஏன்னா அது பண்ணி பண்ணி பழகிருச்சா. ஓ ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிராஸாக இழுத்து இப்படி உதைக்கணும், இல்லை இந்த ரெண்டு பட்டன். ஸோ கிராஸாக இழுத்திங்கனாலே இங்கே பாருங்கள் ஸ்மாக் கேட்கும், அப்படியே L1 கொடுத்துடணும், அவ்வளோதான். இப்படி கிராஸாக உதச்சி ஸ்மாக்கு, அவ்வளோதான். இழுத்து எக்ஸு L1, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஸ்பியர் பார்த்தீங்கன்னா அவன் தூக்கி போட்டு முக்கோணம் கொடுத்து ஓ, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இங்கே பாருங்கள் கிராஸாக இப்படி உதைக்கிறீங்களா, உதச்சிட்டு முக்கோணம் கொடுத்து ஓ கொடுக்கணும். முக்கோணம் கொடுத்தீங்கன்னா ஓடுவான், அவன் கிட்ட போனே ஓ கொடுத்தீங்கன்னா ஸ்பியரு, அவன் சும்மா நிற்கும் போது கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி போட்டுருவான். சும்மா நிற்கும் போது கொடுக்கக்கூடாது, அதாவது அவனை ஒரு அடி போட்டு தடுமாறணும், இல்லைனா ஓ கொடுத்து நவுத்தணும். இப்போ ஓ கொடுத்து அங்கிட்ட நவுத்தணும்னா லெஃப்ட்டில் நவுத்தணும். இப்போ அவன் கிட்ட வந்தோடனே ஓ கொடுத்து முக்கோணம், அவ்வளோதான், ஸ்பியர் அசால்ட்டாக. அதாவது அவனை ஃபஸ்ட்டு எழுப்பி விட்ருங்க, எழுப்பி விட்றதுக்கு வெறும் ஓ கொடுத்தா போதும். இப்போ கம்ப்யூட்டரை, அதாவது கம்ப்யூட்டர் மீன்ஸ் நம்மளுடைய ஆப்போனண்ட் வந்துட்டு கீழே நவுத்தணுன்னா ஓ கொடுத்து கீழே நவுத்துங்க, அவ்வளோதான், ஓ கொடுத்துட்டு கீழே நவுத்தணும். இப்போ இதே ரைட்டில் நவுத்தணுன்னா ஓ கொடுத்து ரைட்டில், அவ்வளோதான், கொடுத்து ரைட்டில் நவுத்தணும், சேர்த்து கொடுக்கக்கூடாது. சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது கிராப்பில் அட்டாக்ஸ் ஆகும், அதாவது அந்த பிடிச்சி தூக்கி போடுவாங்களா அந்த அட்டாக் ஆகிரும். அதனால் நவுத்துறதுக்கு ஓ கொடுத்து அப்புறம் எங்கே நவுத்தணுமோ அங்கிட்டு தள்ளணும், அவ்வளோதான். இப்போ ஓ கொடுத்து ரைட்டில் தள்ளுறீங்கன்னா திருப்பி உங்ககிட்ட வருவானா, வரும்போது முக்கோணம் கொடுத்து உங்ககிட்ட போனே ஓ கொடுத்துடணும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்துட்டு ஸ்பியர் வந்துட்டு சும்மாவே நம்ம நிற்கும் போது எப்படி போடுறதுன்னா அதே தான், இந்த கிராஸை கிக்கு சொன்னேன்னா கிராஸாக இந்த கிக்கு ஒன்று போட்டு அப்புறம் முக்கோணம் கொடுத்து ஓ கொடுத்துடணும். இருங்க அதில் வந்துட்டு குவிக்காக பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு அந்த அட்டாக்ஸ்லாம் வரும். இங்கே பாருங்கள் ஒரு உதவ, இருங்க ஒரு நிமிஷம், இப்படி பண்ணால் இது வந்துட்டு ஸ்பியரு, இதுவே வந்துட்டு அவனை எழுப்பி விட்டு, அவ்வளோதான், ஸ்பியரு. அதாவது நான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அமுக்கிறேன், எப்படின்னா இங்கே பாருங்கள் இப்படி இப்படி கை வச்சுப்பேன், இப்படி இப்படி கை வச்சுட்டு, இருங்க ஒரு நிமிஷம், இப்படி வச்சு இப்படி, அதாவது இப்படி கை வச்சுட்டு இப்படி பண்ணுவேன். நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்த கேம் சென்டர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படின்னு பண்ணுவாங்க, பட்டனை போட்டு இப்படிலாம் பண்ணிங்கன்னா பட்டன் கனெக்ட் தனியாக விழுந்துரும், அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. இதெல்லாம் புது ஜாய்ஸ்டிக்கு. ஸோ நீங்கள் ஜாய்ஸ்டிக்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க, டக்குன்னு போய் வரலாம். இப்படி பசங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இப்படி பிடிச்சி இப்படி இழுத்து விடுவாங்க, அப்படியே இப்படி ஒரு உத விட்டு பிடிச்சி சாதாரண இழுத்து விடுவாங்க, சவுண்ட் அப்படி கேட்கும். அப்படிலாம் பண்ணாதீங்க, சும்மா நார்மலாக இப்படி பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள் சும்மா இப்படி பண்ணாலே போதும், இங்கே இப்படி பண்ணாலே அவ்வளோதான், முக்கோணம் ஓதான். ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அவன் ரொம்ப கிட்டக்க இருக்கான், முக்கோணம் ஓடுவான், ஓ வந்துட்டு ஸ்பியரு, இப்படி வரையில நம்ம பொறுமையாக கொடுக்கலாம். ஏன்னா போயிட்டு வரான்ல,
அவனை ரீச் பண்ணும்போது தான் ஓ கொடுக்கணும், முக்கோணம் ஓடுறதுக்கு தான். நீங்கள் இவ்வளோ கிட்டக்கு கிக் விட்டு டக்குன்னு பண்ணால் டக்குன்னு முக்கோணம் கொடுத்து டக்குன்னு ஓ கொடுக்கணும். ஸோ அதான் டக்குன்னு இப்படி பண்ணிடணும், அதாவது வரலை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இப்படி ஏற்றிக்கோங்க, இப்படி ஏற்றிக்கிட்டிங்கன்னா இப்படி கொடுத்துர்லாம் கரெக்டாக, இப்படி முக்கோணம் ஓ முக்கோணம் ஓ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ இதே மூலையில் இருக்கான்னா மூலையில் கொடுத்துட்டு சைடு ஓ கொடுத்தீங்கன்னா அது ஒரு கிராப்பில் அட்டாக்ஸ் ஆகும், டேர்ன் புக்கில் அட்டாக்ஸ், அந்த ரிங்கில் இந்த மூலையில் இருக்கிற அட்டாக்ஸ் ஆகும். இதே நீங்கள் மூலையில் கொடுத்து இப்போ எப்படி மேலே ஏறுறதுன்னு சொல்லி தரேன் இருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உதவி விட்டு இவனுக்கு ஸ்பியர் போட்டாச்சா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இவனை இழுக்கணும்னா ஓ ஓ அழுத்தி பிடிங்க, அழுத்தி பிடிச்சி நவுத்துனீங்கன்னா இப்படி இழுத்துட்டு வரலாம். இப்போ நீங்கள் கிராஸாக இவங்க ஸ்பியர் கேட்குது பாருங்கள், ஸ்மேக் கொடுத்தீங்கன்னா ஸ்பியர் ஸ்மேக் ஆகும், அதை அப்புறமா காட்டுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு ஸ்பியரை போட்டு படுக்க வச்சுருங்க. தலைவருக்கு பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அதிக டேமேஜ். இப்போ நீங்கள் மேலே ஏறணுன்னா இந்த கிராஸ், இந்த கிராஸ் தள்ளி முக்கோணம் கொடுக்கணும், மேலே ஏறிடுவான். நீங்கள் இங்கே எங்கிட்ட ஏறணுமோ அங்கிட்ட ஏறி அந்த கிராஸ் கொடுக்கணும், அப்புறம் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து பாய்வான் அவ்வளோதான். இதுவே இப்போ இந்த டேர்ன் பக்கில் ஏறணுன்னா இந்த கிராஸ், இந்த கிராஸில் தள்ளி முக்கோணம், அதுதான் நீங்கள் இந்த இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு பட்டன் அழுத்துனீங்கன்னா அந்த கிராஸில் ஏறிக்குவோம். இதே நீங்கள் பாக்ஸ் அழுத்துறீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பேண்டோ பேண்டோ சம்திங் அது என்னன்னு தெரில, அதை கழட்டிடுவோம். இப்போ வந்துட்டு ஆப்போனண்ட்டை டேர்ன் பக்கில் போடணும், அப்புடின்னா எந்த டேர்ன் பக்கில் போடணுமோ அந்த சைடு கிராஸாக நவுத்தணும், ஓ கொடுத்து கிராஸாக நவுத்துனீங்கன்னா அங்கே போயிடுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் அந்த பேண்டாவுக்கும் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகணும் ஆப்போனண்ட்டுக்கு. இப்போ முக்கோணம் கொடுத்து எக்ஸ்ட்ரா அடி கொடுக்கணும், அதாவது ஆப்போனண்ட் டேர்ன் பக்கில் இருக்கும்போது அப்படி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்மாக் கேட்கும். இது முக்கோணம் கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தடுமாறுவோம், அப்பையும் ஸ்மாக் கேட்கும், அப்பையும் போட்டுடலாம், இல்லை ஸ்பியர் போட்டுடலாம், நீங்கள் எது வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸு அப்புறம் ஸ்பியர் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு கிராப்பில் அட்டாக்ஸ் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஆப்போனண்ட் இருக்கான்னு வைங்களேன், ஒன்றும் இல்லை, வெறும் ஓ கொடுக்கக்கூடாது, வெறும் ஓ கொடுத்தீங்கன்னா பிடிச்சி நவுத்துவான், அவன் பாட்டுக்கு எங்கிட்டோ நவுத்துவான் கண்ணா பண்ணன்ட்டு, உங்கள் இஷ்டத்துக்கு நவுத்தாமல். நீங்கள் எங்கிட்ட நவுத்தணுமோ அங்கிட்டு நவுத்தணுன்னா, உங்கள் இஷ்டத்துக்கு நவுத்தணுன்னா இப்போ ரைட்டில் நவுத்தணும் அப்படின்னா ஓ ஓ கொடுத்துட்டு அப்புறம் ரைட்டில் நவுத்துங்க, கொடுத்துட்டு நவுத்தணும், ரெண்டத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடாது. கீழே நவுத்தணுன்னா ஓ கொடுத்து கீழே இல்லைங்க, அவ்வளோதான், கொடுத்துட்டு கீழே இல்லைங்க, அவ்வளோதான். இதே நீங்கள் மேலே இப்போ வந்துட்டு இதே இது வந்துட்டு ஒரு ராயல் ரம்பிள் மேட்ச், இவனை வந்துட்டு இப்போ வெளியே தள்ளணும் அப்படின்னா ஓ கொடுத்து இங்கிட்டு போடுங்க, வெளியே போயிட்டானா அப்புறம் எக்ஸ் அடியை போடுங்க, அவ்வளோதான், அவனை வெளியே தள்ளியாச்சு. ராயல் ரம்பிள் மேட்ச்னால் இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் வெளியே தள்ளணும். இதுவே நீங்கள் இன்னொரு டைப் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு தடுத்துருவாங்க, தடுக்கவே முடியாத ராயல் ரம்பிளில் வெளியே தள்ளணும், ஆனால் வந்துட்டு என்னை தடுக்கக்கூடாது, இப்போ நான் தள்ளினேன் இல்லை அதெல்லாம் ஈஸியாக தடுத்துருவாங்க. இப்போ ரன்னிங்லேயே நான் வெளியே தள்ளுறேன் பாருங்கள், இவனை கீழே இழுத்து ஓடி போய் அடிச்சிங்கன்னா அவ்வளோதான், இதில் வெளியே போகல, சம்டைம்ஸ் வெளியே போயிடுவாங்க, அம்பையர் கொடுக்காம பாருங்க. இப்போ இவனை லெஃப்டில் தள்ளிட்டு இதில் போக மாட்டுறாங்க, ஆனால் ராயல் ரம்பிளில் நேரம் போயிருப்பான், இங்கே பாருங்க போயிட்டான் பாருங்க, அவ்வளோதான், ஓடி போய் அடிச்சிங்கன்னா வெளியே போயிடுவான், அவனை தள்ளி விட்டு கரெக்டாக ஓடி போய் அடிச்சிங்கன்னா வெளியே போயிடுவான். கோல்டு பர்க்னு கத்துறாங்க பாருங்க ஆடியன்ஸ், கோல்டு பர்க்கும் பிராக்லஸும் தான் உள்ளதே பவர். ஸோ அதான் அந்த ரெண்டு பேர் தைச்சேன். ஸோ இப்போ கிராப்பில் அட்டாக்ஸ் அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லெஃப்ட்டு ஓ கற்றுக்கோங்க, லெஃப்டில் நவுத்தி ஓ, அதாவது இந்த லெஃப்ட் அழுத்தி ஓ அப்படியும் கொடுக்கலாம், இந்த லெஃப்ட்டு நோத்தியும் ஓ கொடுக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த லெஃப்ட் ஓ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்படி பண்ணுவான் கோல்டு பர்க், திரும்பி லெஃப்டில் நோத்தி ஓ கொடுத்தீங்கன்னா இது ஒரு அட்டாக். இப்போ ஸ்மாக் கேட்குது, எல்1 கொடுத்தீங்கன்னா ஸ்மாக் கொடுப்பான், அவ்வளோதான். அதாவது கம்ப்யூட்டர் வந்துட்டு ஆப்போனண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி படுத்திருக்கணும், குப்பரப்படுத்திருக்கக்கூடாது, மல்லாக்கா படுத்திருக்கணும், அப்போ தான் வந்துட்டு ஸ்மாக் கேட்கும். அதுவும் கொஞ்சம் நடுவில், கொஞ்சம் ரொம்ப மிடில் இல்லை, கொஞ்சம் மூலையில் இருந்தாலும் கொஞ்சம் மிடில் இருந்தால் போதும் ஸ்மாக் கேட்கும். ஸோ இவ்வளோ தான். இப்போ திரும்பி இவன் தலைக்கிட்ட இங்கே பாருங்கள், இங்கேன போய் வச்சிங்கன்னா கூட ஸ்மாக் கேட்கும். இருங்க வெந்திரிச்சிட்டானா, இருங்க இவனுக்கு ஒரு ஸ்பியரை போட்டு பிராக்கெட் நேரம் படுக்க போட்டு அதுக்கப்புறம் அவன் தலையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ வச்சா போதும் ஸ்பியர் கேட்குது பாருங்கள், கொடுத்தீங்கன்னா ஸ்பியரு, அவ்வளோ தான். இப்போதைக்கு நம்ம கிராப்பில் அட்டாக்ஸ், இதுவே இந்த லெஃப்டில் லெஃப்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டிங்களா, அப்புறம் வந்துட்டு சைடு ஓ கொடுத்தீங்கன்னா அது ஒரு கிராப்பில் அட்டாக், இந்த மாதிரி பிடிச்சி போடுவான், இதெல்லாம் இனிமேக்கு அதிகமாக டேமேஜ் விழுவோம் ஆப்போனண்ட். இங்கே பாருங்கள் இதுக்கே படுத்துட்டான் பாருங்கள் பிராக் லெஸ்னர். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்துட்டு குவிக் அட்டாக்கோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இதே மேலே நூற்றி ஓ கொடுக்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் கிராப்பிள்ஸ், மேலே உள்ள எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவராக விழுவோம் ஆப்போனண்ட்டுக்கு, வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேமேஜ் விழுவோம். இங்கே பாருங்கள் கேமராங்கிள்ஸ்லாம் அப்படி கட்டுறாங்கன்னு. ஸோ இதுவே வந்துட்டு நீங்கள் மேல் ஓ கொடுத்துட்டு அப்புறம் ரைட் ஓ கொடுத்தாலும் அது ஒன்று மாதிரி பண்ணுவான். ஸோ அந்தமாதிரி ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஓ அப்புறம் ரைட் ஓ, லெஃப்ட் ஓ மேல் ஓ, மேல் ஓ கீழ் ஓ, அதுமாதிரி சும்மா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஓவில் தான் அடங்கியிருக்கு, நீங்கள் எது வேணால் எப்படி வேணால் கொடுக்கலாம். இப்போ இவன் படுத்துருக்கான்ல பாருங்க,
இப்போ கீழே கீழெக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி பண்ணிடுவான்னா இவன் படுத்திருக்கும் போது, இருங்க ஒரு நிமிஷம் இவனை படுக்க போட்டுடலாம், ஸ்பியர் போட்டாச்சா. இப்போ படுத்திருக்கும் போது அட்டாக் எப்படி கொடுக்குறதுனா, படுத்திருக்கும் போது மேல்வோ கொடுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனிமி வந்துட்டு கிரவுண்டில் இருக்கும்போது அது ஒரு அட்டாக், இது வந்துட்டு கிரவுண்ட் அட்டாக்ஸ். அதுக்கும் வந்துட்டு இப்போ இதே வெறும் நார்மல் அட்டாக்னா வெறும் எக்ஸு கொடுத்தாலே போதும் கிரவுண்ட் அட்டாக்ல. இப்போ இருங்க, இப்போ எனிமியை படுக்க போட்டு அதுக்கு ஒரு ஸ்பியர் இருக்குது. இப்போ லெஃப்டில் நூற்றி ஓ கொடுக்கணும் எனிமி படுத்திருக்கும் போது. அடுத்து அவன் எந்திரிச்சு திரும்பும் போது ஸ்பியர், அவ்வளோதான். இது வந்துட்டு படுத்திருக்கும் போது ஒரு ஸ்பியர், அப்படியே ஒரு எமோட் போடணும், அவ்வளோதான். அப்படியே ஸ்பியர் போடுற மாதிரியே, ஸ்பியர் ஸ்மாக் போடுற மாதிரி அப்படியே எமோட் போடுவான், அவ்வளோதான். இதுக்கே படுத்துட்டான் ப்ராக்லஸ் வரவங்களா.